இந்த கதையோட முதல் பாகத்துல நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த ஊர்ல இருந்த ஒரு பாழடைஞ்ச பங்களால மாமியாரும் மருமகளும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்க்க ஒரு கையில ஒரு ஆட்டோடைய தலைய வச்சுக்கிட்டு பேய் நின்னுச்சு. அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல அந்த பேய பாத்துக்கிட்டு பிரசாதும் ரமேஷும் பயந்துகிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க மாமியார் மருமகளே, இதுதான் தலைக்கறி அப்படின்னு சொல்லி அது கையில இருந்த ஆட்டு தலைய சாரதா அனாமிகா மேல வீசி எரிஞ்சது. சாரதா அந்த ஆட்டு தலைய கேட்ச் பிடிச்சாங்க. ருசியான கமகமானு இருக்கிற தலைக்கறி செஞ்சு கொடுங்க. இங்க பாரு பேய, என் பேரு பேய் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு என்ன பேய்னு கூப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? திரிபுரா அதுதான் என்னோட பேரு. அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, உன் அவதாரத்துக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கு. பிறக்கும் போதே இப்படிதானா இல்ல பேயானதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டியா அப்படின்னு சாரதா நக்கல் பண்ணும் போது அதை கேட்டு பிரசாத் இன்னும் பயந்துட்டு இருந்தாரு. என்னப்பா உங்க அம்மா பேய் கிட்ட டிஸ்கஷன் பண்றோம், அது சொன்னதை செஞ்சா முடிஞ்சுது, என்ன இன்வால்வ் பண்ணாதீங்கப்பா, அந்த பேய பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது, பேண்ட் நடஞ்சிரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேய பார்த்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு திரிபுரா பேய, நீ சொன்ன மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு பிடிச்சத செஞ்சு தரோம், ஆனா பதிலுக்கு நீ எங்களுக்கு என்ன செய்வ? உங்க ரெண்டு பேரையும் இப்பயே கொல்லாம விட்டு வைப்பேன், ஊர் மக்கள் எல்லாம் முடிஞ்சதும் கடைசியா தான் உங்க ரெண்டு பேரையும் கொல்லுவேன், அது வரைக்கும் எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருங்க. அது கிடையாது திரிபுரா, உன் கண்ணுக்கு நான் என்ன பாக்குறதுக்கு ஒல்லியா கச்சிதமா இருக்கிற காலேஜ் பொண்ணு மாதிரி தெரியறனா? திரிபுரான்னு ஃப்ரெண்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, கருகி போன காட்டேரி திரிபுரா பேய். சரி, நீ பேயும் இல்ல திரிபுராவும் இல்ல, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. படிப்புங்கிறது உலக ஞானத்தை உனக்கு சொல்லி கொடுக்கறது, அப்படிப்பட்ட படிப்ப இந்த ஊர் குழந்தைங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் கேட்க மாட்டீங்கல்ல, என் கூட ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு அந்த திரிபுரா பேயி எதுவுமே பேசாம அந்த வீட்டோட ஒரு மூளைக்கு அவங்கள கூட்டிட்டு போச்சு. பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் கூட ஊர் நல்லா இருக்கணும், குழந்தைங்க படிக்கணும், என்ன இந்த ஊரை விட்டே துரத்தணும்னு நினைச்சாங்க. பல முயற்சிகளுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு கை கொடுக்கல, கடைசியா என் கையால பலியாகி இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம், சொன்னத செஞ்சு தயாரா வைங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. ஒரு அறைக்கு போன மாமியாரும் மருமகளும் இன்னும் வரலையேன்னு பிரசாதும் ரமேஷும் டென்ஷனா இருந்தாங்க. சாரதாவும் அனாமிகாவும் அந்த வீட்லயே அடுப்ப பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்க. அத்த, நம்ம நினைச்சது நடக்கணும்னா முதல்ல நம்ம இந்த ஊரை புடிச்ச பேய விரட்டி அடிக்கணும், இனிமே அந்த பேயே வராதுன்னு ஊர் மக்களுக்கு நம்பிக்கைய கொடுக்கணும். நீ சொல்றதும் நிஜம்தான் மருமகளே, ஆனா இந்த பேய எப்படி தொலைக்கிறது? இப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது அத்த அப்படின்னு அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருந்த தலைக்கறி குழம்புல காரத்தை அளவுக்கு அதிகமா போட்டான். அத பார்த்த சாரதாவுக்கு பிளான் புரிஞ்சிருச்சு, எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. பேயி சாப்பிட வந்து உட்கார்ந்துச்சு. தலைக்கறி குழம்ப கொண்டு வந்து பேய்க்கு முன்னாடி வச்சா அனாமிகா. பேயி தலைக்கறியை எடுத்து வாயில வச்சு மெல்லுச்சு. அப்போ அந்த குழம்புல இருந்த காரத்தை பேயால தாங்க முடியல, மூக்கல இருந்து காதுல இருந்து வாயில இருந்து புகையும் தண்ணியும் வந்துச்சு. அப்போ அந்த பேயி நொடியில அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் பேய் வயிறார சாப்பிட்டுட்டு ஹாயா படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த மாமியாரும் மருமகளும் பேய கட்டிலோட கட்டி போட்டு அதை சுத்தி நெருப்பு வச்சுட்டாங்க. வாசல்ல நின்னுக்கிட்டு பேய எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பேய்க்கு கொஞ்சம் அனலா இருந்ததுனால கண்ணை திறந்து பார்த்துச்சு. அதை சுத்தி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்பதான் பேய்க்கு விஷயம் புரிஞ்சுது. இந்த மாமியாரும் மருமகளும் பேயா ஆனதுக்கு அப்புறமும் என்ன நிம்மதியா விட மாட்டாளுங்களே அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. அதுக்குள்ள நெருப்பு அந்த பேய சுத்தமா பிடிச்சுக்குச்சு. அப்ப வரைக்கும் அதுக்கு ஞாபகம் வரல, தன்னால மாயமா மறைய முடியுமே. அப்ப அங்க மறைஞ்சது. அதை பார்த்து மாமியாரும் மருமகளும் சிரிச்சாங்க.
ஒரு நாள் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பேய் அங்க வந்துச்சு. எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? உன்ன பத்தி தான். என்ன பத்தியா? என்ன விஷயம்? அடுப்புக்கு பக்கத்துல இருக்க ட்ரம்முக்குள்ள நீ போவேன்னு நான் சொல்றேன், நீ போக மாட்டேன்னு என் மருமக சொல்றா. நீ சொல்லு, அந்த ட்ரம்முக்குள்ள நீ போவியா மாட்டியா? ஏன் போக மாட்டேன், வாங்க போலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பேய் அங்க கூட்டிக்கிட்டு போச்சு. அந்த ட்ரம்முக்குள்ள பேய் உட்கார்ந்தது. அப்போ மாமியார் மருமகளும் ட்ரம்மை மூடி போட்டு மூடிட்டாங்க. உள்ள இருந்த பேய் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அடியை, கதவை திறங்கடி, கதவை திறங்க, நான் வெளியில வர்றேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு சாரதா அனாமிகா. ரெண்டு பேரும் அந்த ட்ரம்ம கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அடுப்பு மேல வச்சாங்க. அந்த சூட பேயால தாங்க முடியல, கருப்பா மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மருமகளும் மாமியாரும் மூடிய திறந்தாங்க. அப்போ கண்ணங்கரையில்னு அந்த பேய் வெளியில வந்தது. அடேங்கப்பா அடேங்கப்பா, நீங்களாம் மனுஷங்களா? எப்படி உங்களோட இருக்கிறது? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊரை விட்டு போறியா இல்லையா முதல்ல அத சொல்லு. போயிடுறேன், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். என்ன விட்டுடுங்கடி, நீங்க பண்ற டார்ச்சர என்னால தாங்க முடியல, முடிஞ்சா இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சிருச்சு. மாமியார் மருமக அப்பா பிள்ளைங்க சந்தோஷப்பட்டாங்க. சாரதா, நீயும் மருமகளும் எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க? குழந்தைங்களுக்காகங்க. இந்த பேயோட சங்கதி தெரிஞ்சு இந்த ஊர்ல பிள்ளைங்களை யாரும் படிக்க வைக்கல. ஒரு பேய காரணம் காட்டி குழந்தைங்களோட எதிர்காலத்தை நாசமாக்க எங்களால முடியாதுங்க. அதனாலதான் மாமா, நானும் அத்தையும் இது ஒரு சேலஞ்சாவே எடுத்து இந்த பேய ஊரை விட்டே துரத்தினோம். பேய், துஷ்ட சக்திகள் இதாலெல்லாம் ஒன்னும் ஆக கூடாதுன்னு நானும் அத்தையும் ஒரு சாமியார் கிட்ட போய் தாயத்து வாங்கிட்டு வந்தோம். குடும்பத்துக்கு ஒளி தேவைங்க, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க தேவை, குழந்தைங்க படிக்கணும். அதனால நானும் என் மருமகளும் வேணும்னு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும். அந்த பேய ஒரே அடியா விரட்டிட்டு டீச்சரா இந்த ஊருக்கு சேவை செய்ய போறோம். உங்க யோசனை நல்லாதான் இருக்கு. இதை எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா வீணா டென்ஷன் ஆகிருக்க மாட்டோம். உங்ககிட்ட சொன்னா கதையில உள்ள ட்விஸ்ட் போயிடுன்னு சொல்லல மாமா அப்படின்னு அன்னைக்கு எல்லாரும் நிம்மதியா பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள்ல இருந்து வீடு வீடா போய் சாரதாவும் அனாமிகாவும் எல்லாருக்கும் படிப்பை பத்தியும் அதோட மகத்துவத்தை பத்தியும் சொன்னாங்க. குழந்தைங்களை வரவழைச்சு ஸ்கூலை சுத்தம் பண்ணிட்டு அந்த ஸ்கூலை குழந்தைங்களால நிரப்பி அந்த குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்தாங்க. இந்த சேனல் பிடிச்சா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு ஊர்ல சாரதா அனாமிகாங்கிற ஏழை மாமியார் மருமக இருந்தாங்க. அந்த ஊரு பண்ணையார் ராமநாதன் கிட்ட பேசி அவரோட நிலத்துல ஆடு மாடுகளுக்கு தேவையான புல்ல வளர்த்து அந்த பச்சை புல்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல கிடைச்ச பணத்தை வச்சுதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. மாமியாரும் மருமகளும் புல்ல அறுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட அவங்க புருஷங்க பிரசாத் ரமேஷ் வந்தாங்க. சாரதா அவங்கள பார்த்தாங்க. கொஞ்சம் கோபமா, என்னது, அப்பாவும் பிள்ளையும் வழி தவறி இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் குறுக்கிட்டு, அது அம்மா, நானும் அப்பாவும் கல்ஃபுக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேண்டாம்ப்பா, இது வரைக்கும் நீயும் உங்க அப்பாவும் சம்பாரிச்சு கொடுத்த வரைக்கும் போதும், வீட்டுல இருந்து குழந்தைங்கள பாத்துக்கோங்க போதும் அப்படின்னு சொன்னதால அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இனிமே என்ன பேசினாலும் இங்க எடுபடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் மறுபடியும் புல்லு வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அந்த புல்லுக்கு நடுவுல கொஞ்ச தூரத்துல தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு இருக்க ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது. அத பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க. ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, அந்த இடத்துல ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? ஆமா மருமகளே, தங்க நிறத்துல மின்னுது, என்னவா இருக்கும்? அது என்னன்னு எனக்கு என்னடிமா தெரியும். போய் பார்க்கலாம் வாங்க அத்தை, அப்பதானே அது என்னன்னு தெரியும். முதல்ல நீ போமா, பின்னாடியே நான் வரேன், உன் பின்னாடியே நானும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தைரியமா மாமியார் மருமகளும் மின்னிக்கிட்டு இருக்க அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த இடத்துல முட்டையா தங்க நிறத்துல ஒரு பொருள் இருந்துச்சு. அனாமிகா அதை எடுத்து பார்த்தா, அத்தை இது மாட்டு சாணம், தங்கமா மின்னிக்கிட்டு இருக்க மாட்டு சாணம். அத்தை என்னடி மணி சொல்ற, மாட்டு சாணம் எப்படி தங்கமா மாறும்? ஆமா அத்தை, வேணும்னா நீங்களே பாருங்க அப்படின்னு அனாமிகா
கொஞ்ச தங்க சாணத்தை எடுத்து சாரதா கையில வச்சாங்க. சாரதா முகந்து பார்த்தாங்க. ஆமா மருமகளே, இது மாட்டு சாணம்தான். ஆனா இந்த நிலத்துல வந்து எந்த மாடு ஆடு வந்து இந்த தங்க சாணத்தை போட்டுட்டு போயிருக்கும் தெரியலையே. அதான் எனக்கும் புரியல அத்த. சரி மருமகளே, இந்த தங்க சாணத்தை ஒரு இடத்துல ஜாக்கிரதையா வெய்யு. இந்த தங்க சாணம் எப்படி நம்ம நிலத்துக்கு வந்தது, யாரு கொண்டு வந்து போட்டிருப்பான்னு நம்ம பார்க்கணும். என்ன பண்ணலாங்கிறதையும் யோசிப்போம். சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த தங்க சாணத்தை கொண்டு போய் பக்கத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சான். யாரும் பார்க்கலன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் புல்ல இருக்கிற அவங்க நிலத்துக்கு வந்து அப்ப வரைக்கும் அறுத்த புல்லுக்கட்டை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சாரதாவும் அனாமிகாவும் அந்த இடத்துல இருந்து மண் ரோட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. அந்த மண் ரோட்ல நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. தினந்தோறும் மாமியார் மருமக சாரதா அனாமிகா நிலத்துக்கு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த தங்க நிறத்துல சாணம் கிடைச்சிட்டு இருந்தது. இது எப்படிமா சாத்தியம்? எனக்கும் அதேதான் அத்த, புரியவே இல்லை. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு மாமியார் மருமகளும் அன்னைக்கு ராத்திரி எந்த சத்தமும் போடாம அந்த நிலத்துல இருந்த கொட்டகையோட கட்டல்ல படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு மாடு ஆகாயத்திலிருந்து இறங்கி நிலத்துல அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல இறங்கி வந்து நின்னது. அங்கிருந்து நடந்து கொஞ்ச தூரத்துல அங்கிருந்த புல்ல மேய்ஞ்சது. அதுக்கப்புறமா அங்க தங்க சாணத்தை போட்டுட்டு போச்சு. அது எல்லாத்தையும் பார்த்த மாமியாரும் மருமகளும் அந்த மாட்டுக்கு எதிர்க்க வந்து நின்னாங்க. கோமாதா, என்னம்மா இது இல்ல, இந்த தங்க சாணத்தை எதுக்காகம்மா போடுற? நன்றி கடனை தீக்குதா சாரதா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியுமா? அட ஆமா, நீங்க தான் கோமாதாவாச்ச. என்ன நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப ஞாபகத்துக்கு வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி கோமாதா அதோட நெத்திய காமிச்சது. அப்ப அதோட நெத்தில மூணு கோடு இருந்தது. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் குளத்துக்கு பக்கத்துல இருந்த காட்டுல ஒரு மரத்துல மாட்டோட தலை சொருகிக்கிட்டு இருந்தது. உதவிக்காக அந்த மாடு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தலையில புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு மாமியார் மருமக சாரதா அனாமிகா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல கத்திக்கிட்டு இருந்த மாட்டோட சத்தம் கேட்டுச்சு. அத்த, ஏதோ மாடு ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அது உதவிக்காக கத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது கேக்குதா? ஆமா மருமகளே. சரி சரி, வா வா, போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். சத்தம் எங்க வருதோ அதை நோக்கி போவோம். சரிங்க அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு கையில புல்லுக்கட்டோட அந்த மாடு கத்திக்கிட்டு இருக்க திசைய நோக்கி போனாங்க. அங்க போய் பார்த்த ரெண்டு பேருக்கும் மரத்துல சொருகிக்கிட்டு ரத்த காயத்தோட கத்திக்கிட்டு இருந்த மாடை ரெண்டு பேரும் பார்த்தாங்க. ஒரே ஷாக் ஆயிட்டாங்க. மாடு கிட்ட வந்து அத கொஞ்சம் சாந்தப்படுத்தினாங்க. கோமாதா பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நாங்க இருக்கோம் உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை ரெண்டு பேரும் கட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சீக்கிரமா அந்த மரத்துல இருந்து மாட்டை காப்பாத்தினாங்க. அப்போ மாட்டோடைய தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அத கவனிச்ச அனாமிகா காட்டுல அங்கேயும் இங்கேயும் தேடினான். அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன செடி இருந்துச்சு. உடனே ஓடி போய் அந்த பச்சலைகளை பறிச்சுட்டு வந்து கசக்கி காயத்துக்கு போட்டான். அந்த காயம் மாடு கத்துச்சு. அத சமாதானப்படுத்தினான். கொஞ்சம் பொறுத்துக்க கோமாதா, இந்த பச்சலை போட்டதும் கொஞ்சம் எரியும் தான், ஆனா காயம் சீக்கிரமா ஆறிடும். என் பேரு அனாமிகா, இவங்க ஏன் மாமியார், இவங்க பேரு சாரதா அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த மாடு அங்கிருந்து போயிடுச்சு. இப்படி மாமியாருக்கு மருமகளுக்கும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருக்கியா கோமாதா? நல்லா இருக்கேன். அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பண்ண உதவியால நான் உயிரோட திரும்பி போன தெரியுமா? அப்ப எனக்கு ஒரு சாபம் இருந்துச்சு. காயம் ஆறின உடனேயே என்னோட சாபமும் முடிஞ்சு போனதுனால எனக்கு விமுக்தி கிடைச்சது. இப்ப நான் மாய மாடு. ரொம்ப நாளாவே வானத்திலிருந்து நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க கவலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. என் நன்றி கடனை தீக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அத உங்களுக்காக இந்த மாட்டு சாணத்தை கொடுத்தேன். இதை வச்சுட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மாடு அந்த இடத்த விட்டு போச்சு. அன்னையிலிருந்து சாரதாவும் அனாமிகாவும் அந்த தங்க சாணத்தை வித்து அது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.